ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவருக்குள்ள பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு நாம் தேர்ந்து கொண்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 5:8. ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும். தூய பேதுருவனுடைய இந்த வார்த்தைகள் எதை நமக்கு குறிப்பிடுகிறது என்றால், கடவுளோடு நெருங்கி வர நெருங்கி வர நாம் நம்முடைய இயலாமையும் நம்முடைய பாவங்களையும் நாம் உணர்ந்து விடுகின்றோம். பாவிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். பேதுரு ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு நடுங்கி சொல்லுகின்றார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போய்விடும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, விவிலியம் முழுவதும் காண கிடக்கின்ற ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், கடவுள் வெளிப்படும் போது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், மதிப்பு கலந்த பயத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். எடுத்துக்காட்டாக சொன்னால், தொடக்க நூல் 17:1-5 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் தரையில் வீழ்ந்து கடவுளை பணிந்து வணங்குகின்றார். கடவுளுடைய தரிசனமும் கடவுளுடைய பிரசன்னமும் கண்டபோது அல்லது அனுபவித்த போது அவரால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. தரையில் குப்புற விழுந்து பணிந்து கடவுளுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவதை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3:6 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, மோசே தன்னுடைய காலணிகளை மாற்றி வைப்பதை பார்க்கின்றோம். எரியும் முட்செடியில் தோன்றிய கடவுள் மோசையோடு பேசினார். ஆனால் மோசே அந்த கடவுளோடு பேசுவதற்கு காலணிகளை மாற்றி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 33:20 ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், உங்களால் கடவுளின் முகத்தை காண இயலாது என்று தெளிவுபடுத்தி கூறுவதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 5:1-8 இறை வார்த்தைகளை பார்க்கும்போது, ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க வலை வீசி மிகுந்த மீன் பிடித்த போது எல்லாம் மறந்து என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் பேதுரு நிற்பதை பார்க்கின்றோம். இன்னும் சீடர்களுடைய பயணம், படகில் பயணம் செய்யும் போது ஆண்டவர் காற்றை அடங்க செய்கிறார். மார்க்கு நற்செய்தி 4:35-41 இதை கண்டு சீடர்கள் மலைத்து போயினர் என்று நாம் வாசிக்கின்றோம். தாபோர் மலையில் இயேசு உருமாறிய போது ஆண்டவருடைய மாட்சியை கண்டு சீடர்கள் வியந்து போயினர் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவரோடு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை நெருங்கி வர செய்கின்றது. ஒரு உயர்ந்த அல்லது இறை அனுபவத்திற்கு, கடவுள் அனுபவத்திற்கு நம்மை இட்டு செல்லுகிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளோடு நாம் ஒன்றித்து வரும்போது என்ன நடைபெறுகிறது? இயல்பாகவே நாம் சகோதரர்களோடு ஒன்றித்து விடுகின்றோம். எனவே கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள நெருக்கம், சகோதரர்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள நெருக்கத்துக்கு இடையூறாக இருப்பதில்லை. கடவுளோடு நாம் எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் சகோதரர்களோடும் நாம் நெருங்கி வருகின்றோம். இதுதான் இயல்பு. எனவே மனிதனுடைய வாழ்க்கை என்பது கடவுளோடும் பிறரோடும் இயற்கையோடும் இணைந்த வாழ்வு. கடவுளோடு உள்ள உறவில் பிரச்சனை வரும்போதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்வு தளர்ந்து விடுகிறது. சகோதரர்களோடு உள்ள உறவில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியும் அன்பும் இழந்து நாம் கலங்கிய மனங்கலங்கிய ஒரு வாழ்வுக்கு இட்டு செல்லப்படுகின்றோம். அதுபோலவே இயற்கையோடு இணையாத வாழ்வு வரும்போது, இணைந்து வாழ முடியவில்லை என்றால் உடலில் நோய்களும் கலக்கங்களும் ஏற்படுகின்றது. எனவே இந்த 3 உறவுகளில் தான் மனிதனுடைய வாழ்வு செம்மையாக அமைதியாக நிம்மதியாக செல்ல முடியும். கடவுளோடு நாம் நெருங்கி வரும்போது நமக்கு நம்முடைய இயலாமையும் நம்முடைய பாவங்களும் ஆண்டவரோடுள்ள அந்த நெருக்கமும் ஏற்படுகின்றது. இந்த செய்தியைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பேதுருவை போல ஆண்டவரை பார்ப்போம். ஆண்டவருடைய அந்த மகிமையும் மாட்சிமையும் காணும்போது, ஆண்டவரே உம்முடைய திருமுன்னில் நிற்க நான் தகுதியற்றவன், ஆனால் உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு என் பாவங்களை பாராமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கட்டும். இன்றைய தியானத்திலே இயேசுவை, கடவுளை
நெருங்கி அனுபவிக்க முயற்சிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.